மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எங்கே பலங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன? எந்த இடத்தில் ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் வித்தியாசப்படுகிறான்? ஒரு சிம்ம குருனே போடுவோம். இந்த சிம்ம குரு ஒரே நேரத்தில் 5, 7, 9 பார்வைகளால் இந்த 3 பாவகங்களை சுபத்துவப்படுத்துவார். இந்த 3 இது உபயம், இது ஸ்திரம், இது சரம். வேறு 7 கிரகங்களில், சப்த கிரகங்களில் எவருக்குமே இல்லாத ஒரு மிகப்பெரிய மாண்பு இந்த குருவின் பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே நேரத்தில் சரம், ஸ்திரம், உபயம் ஆகிய 3 வீடுகளையும் ஒரு சேர தொடர்பு கொண்டு அவர்களை பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில். ரெண்டாவது என்ன ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு ஜாதகத்தில், எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் குரு அதிக கிரகங்களை சுபத்துவப்படுத்தியிருப்பார். இப்போ இந்த அர்த்தம் வந்து இதை பௌர்ணமியாகவே போட்டிருக்கிறேன். ஒரு உதாரண ஜாதகம் தான் உங்களுக்கு போடுறேன். சூரியன், சந்திரன், இப்போ பாருங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்க போவோமேனால், சந்திரனுடைய பார்வை இங்கிருந்து, அது பார்வை என்று சொல்லப்பட தேவையில்லாத அளவுக்கு, அதியோகம் என்கின்ற 6, 7, 8 இதுலையும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 அந்த சரம் ஸ்திரம், இங்கே சந்திரனுடைய பார்வைன்னு கொண்டே வர வேண்டாம், இதே சரம் ஸ்திரம் உபயம் ஆகின்றவைகள் வந்தாலும் கூட, இந்த சரம் ஸ்திரம் இதில் இருக்கின்ற கிரகங்களைத்தான் சந்திரன் சுபத்துவப்படுத்துகிறார், பாவகங்கள் அல்ல. அதனால தான் இந்த சரம் ஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தைகளை நான் குருவிற்கு மட்டும் உபயோகப்படுத்தினேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் 2 குருக்கள் பௌர்ணமி யோகத்தில் சந்திரன் இருக்கும்போது அமையும், அமாவாசை யோகத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது 2 சனி ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லுவேன். ஆயினும் சனியின் பார்வையைப் போல பௌர்ணமி அமாவாசை சந்திரனுடைய பார்வை கெடுப்பதே இல்லை. என்ன அப்படின்னா, அமாவாசை சந்திரனுக்கு பார்வையே இல்லை, சந்திரனே அங்கே இல்லை என்று விட்டதற்கு பிறகு அங்கே பார்வையே இல்லை. சனியின் பார்வை எப்பொழுதும் இருக்கிறது, ஆனால் சந்திரனின் பார்வை, சந்திரனின் ஒளி அந்த நேரத்தில் நமக்கு மறைக்கப்படுகிறது அந்த வானவியல் கோணங்களின் காரணமாக. ஆகவே அமாவாசை சந்திரனுக்கு கண்டிப்பாக பார்வை என்பது இல்லை. சனி பார்த்தால் ஒரு பாவகம் பாதிக்கப்படுகிறது, பௌர்ணமி சந்திரன் பார்த்தால் ஒரு பாவகம் சுபத்துவப்படுத்தப்படுவது இல்லை. அமாவாசை சந்திரன் பார்ப்பதே இல்லை. 7 பார்வை சந்திரனுக்கு பார்வை அமைப்பின் அடிப்படையில் வளர்பிறையில் மட்டும் இருக்குது. அந்த இடத்த தான் நீங்கள் ஒளியாக இருக்கிறாரா இல்லையான்றதை கவனித்து உள்ளே பார்க்கணும். அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்பிறையாகிவிட்டார், அவருக்கு 7 பார்வை இருக்குன்னு சொல்ல முடியுமா? சந்திர அதியோகத்துடைய சிறப்பு என்ன? சுபர்களை நல்லவை அதிகம் செய்ய தூண்டுவது, பாபர்களை கெடுதல் செய்யாமல் அடக்குவது. ஆனால் சுபக்கோள்களின் கதிர்கள் நிறம் வெள்ளையும் மஞ்சளும் கலந்ததாக இருக்கும். இந்த வெள்ளையும் மஞ்சளும் கலந்ததே ஒளி என்று சொல்லப்படுகிறது. ஒரு இடத்தில், ஒளி இல்லாத இடத்தில் வெறும் இருள் சூழ்ந்திருக்கின்ற போது அங்கே கருமை, அடர் கருமை நிறம் அல்லது ஒரு மாதிரியான வெளிர் கருமை நிறம் இருக்கும்.
இந்த நீல நிற கருப்பு கதிர்களை கொண்டிருப்பதால் தான் சனி நீலக்காரகனாக ப்ளூவாக சொல்லப்படுகிறார். சனியின் பிரதிபலிப்பு தன்மை நீலம், ஊதா. அந்த ஊதா நிறத்தில் இருப்பது ஒளி அல்ல, அது ஒரு வகையான இருள். ஆகவே சனியின் பார்வை கொடுமையான பார்வை, செவ்வாயின் பார்வை அடர் சிவப்பு. அடர் சிவப்பு என்பது மிகப்பெரிய பிரதிபலிப்பு தன்மையவோ வெளிச்சத்தையோ ஒளியவோ காட்டாது. செவ்வாய் முக்கால் பங்கு பவர், கால் பங்கு சுபர் என்று சொன்னார்கள். செவ்வாயின் அடர் சிவப்பு ஒளி நைட் லேம்பை போல, நைட் லேம்பை போல அப்படியே போட்டவுடன் இருள் விலகவில்லை, ஆனால் ஒளி ஓரளவு உள்ளே வந்திருக்கிறது என்கின்ற தன்மை செவ்வாயின் அடர் சிவப்புக்கு இருக்கிறது. முக்கால் பாவருக்கு சற்று பின்னால் கால் பங்கு சுவர் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அப்படிங்கிறத இருள் போய்விட்டது, ஒளி இருக்கிறது, ஆனால் முழுசுமா இருள் போகலை, அதுதான் முக்கால் பாவர். ஆகவே கால் பங்கு சுபத்தன்மை கொண்டதாக செவ்வாயின் பார்வை கண்டிப்பாக இருக்கும். அதாவது அளவில் பெரிய குரு, உண்மையான கோலாகிய குரு தன்னுடைய ராசி பாதை, ராசி வீடுகளை பாவகத்தின் அடிப்படையில் சரஸ்திர வீடுகளை சுபத்துவப்படுத்துகிறார். அளவில் சிறிய துணைக்கோளான நமக்கு மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கின்ற, நம்மை மட்டுமே சுற்றி வருகின்ற அளவில் சிறிய சந்திரன், அங்கே நமக்கு அருகே ஒரு கோணத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் குருவை இது பண்றார். நீச்ச சனியாக இருந்தா கூட குருவிற்கு பார்வை உண்டு, ஆனா அந்த குருவின் பார்வை கொஞ்சம் பாவத்துவ கலப்பை அடையும். ஒரு ஒரு நல்ல ஒரு குடம் பாலில் வந்து ஒரு 10 லிட்டர் இங்க கலந்தவன என்ன ஆகும், ப்ளூ கலர்ல மாறிடும். அந்த மாதிரி ப்ளூ கலர் பார்வையாக அவருடைய சுபத்துவ பார்வையின் தன்மை குறைகிறது. இந்த இடத்துல அவர் சனியை சுபத்துவப்படுத்தி சனியின் பார்வை ஒரு நிலையில் கெடுக்காமல் மாற்றுகிறார் என்பதே உண்மை. சனியின் பார்வையில் இதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல சனியின் பார்வை கெடுக்காது, இதுதான் குரு சனி சேர்க்கையில் பார்வையுடைய அமைப்பு. குருவின் பார்வை உண்டு, ஆனால் குருவின் பார்வை பலவீனமடையும். சூரியனும் குருவும் 0 டிகிரியிலே வந்துருச்சு. இந்த 0 டிகிரியில் வந்தால் கூட குருவிற்கு பார்வை உண்டு, எந்த நிலையிலும் குருவிற்கு பார்வை உண்டு. அஸ்தமன குருவிற்கு பார்வை உண்டா? கண்டிப்பாக உண்டு. இதே குருவிற்கு மீண்டும் முழுமையான பார்வை வரும். இந்த அஸ்தமன தோஷத்திற்கு நிவர்த்தி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை. இந்த அஸ்தமன குருவின் பார்வை சூட்சுமங்கள் சூரியனோட 1 டிகிரியில் சேர்ந்துட்டார். இதைத்தான் நான் சூரியனை சுபத்துவப்படுத்திட்டார்னு சொல்கிறேன். பார்வை இருக்கா? என்ன பார்வை? பலவீனமான பார்வை. அதாவது மாபெரும் ஒளியாகிய சூரியனோடு போய் அமிழ்ந்து விடுகிறார். அப்போ அந்த அமிழ்ந்து விடுகின்ற குருவிற்கு 1 டிகிரியில் இருந்தாலும் குறைந்த அளவிற்கு பார்வை உண்டு. அந்த குறைந்த அளவு என்னையா? இங்கே 100ன்னு சொன்னல, இந்த அஸ்தமனத்திற்கு 10 டிகிரி பார்வை உண்டு. 10% பார்வை உண்டு. ஒரு நிலையில் 0 டிகிரியில் அவர் இருந்தாலும் கூட இங்கே சந்திரன், இது ஆடி திருவோணம் என்கின்ற பௌர்ணமி நிலையாக இருக்கின்ற இந்த சந்திரனின் ஒளி திரும்ப குருவிற்கு கிடைக்கும் போது இந்த ஒளி அஸ்தமனமாக இருந்தாலும் கூட 100% அடையும். குருவின் பார்வையில் உள்ள சூட்சுமங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு 9 டிகிரிக்கு அப்பால் அஸ்தமனம் ஆகாத சுக்கிரன் இருந்தால் அவராலும் குருவை சுபத்துவப்படுத்த முடியும். சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகாமல் சூரியனோடு சேர்ந்து 9 டிகிரியை விட்டு விலகி இங்கே குருவிற்கு அருகே இவர் இருந்தாலும் குருவை அவர் சுபத்துவப்படுத்துவார். இந்த சுக்கிரனுடைய இணைவாலையும் குருவிற்கு திரும்ப ஒளி கிடைக்கும். மிக நுணுக்கம், திரும்ப ஒளி கிடைக்கும். இந்த இடத்துல குரு அமாவாசை சந்திரனோடு சேருகிறார். கடும் பலவீனமான அமைப்பில் இருக்கக்கூடியவருக்கு இங்கே அஸ்தமன தோஷமும் வந்து அமாவாசை சந்திரனும் வந்தால்
எந்த இடத்திலும் குருவின் பார்வை ஒரு 10% இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துலையும் அப்படியே அஸ்தமனத்துக்கு நிகரான அவன் அமைப்பு, ஆனால் கடுமையான பாவத்துவத்தை அடைவார். பாவத்துவம் என்பது என்ன? கடுமையான ஒளி இழப்பு. இந்த இடத்துல சூரியனையும் சந்திரனையும் புனிதப்படுத்தி சுபத்துவப்படுத்தி தான் வலிமை இழக்கிறார் குரு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல தான் சுக்கரனை நான் நிவர்த்தியாக கொண்டு வருவேன். இந்த சுக்கரனை இல்லைன்னா குரு இங்கே செத்து போனார். குருவும் சந்திரனும் இந்த இடத்துல சுபத்துவத்தை அடைகிறார்கள். ஸ்தானபலத்தையும் சந்திரன் இழந்திருக்கிறார், அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். இந்த சந்திரன் என்ன ஐயா சுபத்துவம் பார்த்தோம்னா என்ன? இந்த சந்திரன் தன்னுடைய காரகத்துவங்கள் அனைத்தையும் தருவதற்கு தகுதியாகவே இருக்கிறார். நல்ல அம்மா இருக்கிறார், அம்மாவால் இவரால் எல்லாம் செய்ய முடிகிறது, இவருக்கு நல்ல மனம் இருக்கிறது, அனைத்தும் இருக்கிறது. ஆனால் குருவால் கிடைக்கக்கூடிய அத்தனையும் ஆதிபத்திய காரகத்துவ அடிப்படையில் கிடைக்காது. இதை தாங்க பாபத்துவம்னு சொல்கிறேன். நேரடியாக சொல்வதாக இருந்தால் சூரியனும் சந்திரனும் இந்த விருச்சிகத்தில் வலுவிழந்த நிலையில் இருக்கும் பொழுது, அமாவாசை அமைப்பில் இருக்கும் பொழுது, இந்த சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய ஒளியை கொடுத்து சுபத்துவப்படுத்தி சந்திரனின் காரகத்துவங்களை வலிமைப்படுத்தி சூரியனுடைய காரகத்துவங்களை வலிமைப்படுத்தி தான் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை தருகின்ற இயல்பை கண்டிப்பாக இழக்கிறார். இங்கிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை 10% மட்டுமே பலன் தரும் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய பார்வையாக இருக்கவே இருக்காது. இங்கேயும் அவர் கிட்டத்தட்ட டெட்டு. இங்கேயும் அவர் கிட்டத்தட்ட டெட்டு. இந்த இடத்துல கூடுதலாக இது அமாவாசை, கிரகணமே ஆகிப்போச்சு, ராகு, எல்லாரும் டெட்டு. குருவின் பார்வையால் இந்த மூவரும் பிழைக்கிறார்கள். ஆனால் குரு சுத்தமாக செத்து போனார். சனியவன் சேர்த்துக்கங்க. எந்த இடத்திலும் குரு வந்து ஒரு பெரிய ரத்தினக்கல்லை போல, இங்கே சூரியன் சந்திரன் ஆகிய போர்வை குருவை போர்த்தினாலும் கூட அந்த இடத்திற்குள்ளே அந்த ஒளி இருந்தே தீரும். இப்போ இந்த இடத்துல அவருக்கு ஒளியே கிடையாது, ஆயினும் அவர் ஒரு நிலையில் பூரண சுவர் இல்லையா, ஒரு 10% ஒளி அமைப்பு. இந்த இடத்த விட ஒருவேளை இங்கே வந்துடலாம். இந்த இடத்துல தான் சகலமும் அவருக்கு எதிராக இருக்கும்போது அவரால் அங்கே 1% ஒளியை மட்டுமே வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிடுவேன். இங்கே அவர் ஸ்தானபலத்தை இழந்துடுறார், நீச்சமாகிறார், அமாவாசை சந்திரனோட சேர்ந்துடுறார், ராகுவோட சேர்ந்துடுறார், சனியோட சேர்ந்துடுறார். சுத்தமாக இங்கே இவர்கள் அனைவரையும் சுபத்துவப்படுத்தி 1962 நடந்த விஷயம், இவ்வளவு பேரையும் சுபத்துவப்படுத்தி இவர்களை புனிதப்படுத்தி தான் வலுவிழக்கிறார். இவ்வளோதான். இந்த இடத்துல அவருடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பார். ஒரே ஒரு நிலை மட்டும் மாற்றம்.